பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்ததாக செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் ஆளுநர் செயலுக்கு திமுக எம்பி வில்சன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் மோடி செய்தது 2-2 தான். ஒன்று வெளிநாட்டு பயணங்கள், மற்றொன்று பொய் பிரச்சாரம். ராகுல்காந்தி அவர்களின் இந்திய ஒற்றுமை நியாய பயணத்தின் உண்மையான வெற்றி என்பது பாஜகவை வீழ்த்துவதில்தான் அடங்கியிருக்கிறது என்றார். கோவையில் நடைபெறும் பிரம்மாண்ட வாகன அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று மாலை தமிழகம் வருகிறார். ராஜாவின் ஆன்மா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இல்லாமல் மோடியால் வெற்றி பெற முடியாது, இது உண்மை என ராகுல்காந்தி தெரிவித்தார். சபர்மதி ஆக்ரா விரைவு ரயில் விபத்துக்குள்ளாகி 4 பெட்டிகள் தடம் புரண்டன. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர்பலி நிகழவில்லை. பீகாரில் சிஏஏ அமல்படுத்தப்படாது என நிதிஷ்குமார் கட்சியின் மந்திரி ஒருவர் தெரிவித்திருப்பது பாரதிய ஜனதாவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய அதிபர் தேர்தலில் புதின் 88% வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார். தென்கொரியா அமெரிக்கா இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொண்ட நிலையில் வடகொரியா அடுத்தடுத்த ஏவுகணை சோதனை செய்துள்ளது. ராணுவ பயிற்சி போருக்கான ஒத்திகை பார்ப்பதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. பெண்கள் பிரீமியர் லீகில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி ஆர்சிபி சாம்பியன் பட்டம் வென்றது. ஆண்கள் மற்றும் பெண்கள் என மொத்தமாக சேர்த்து ஆர்சிபியின் முதல் சாம்பியன் பட்டம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.